ரைட். இந்த கான்செப்ட் என்னென்னா, இப்போ அதே டைரக்ஷன் தான், சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான். ஏ கிராஸ் பி என்றால் ஏ ஆனது பியின் தெற்கு திசையில் உள்ளது, அந்த மாதிரி சொல்ல. இப்போ ஏ மைனஸ் பினா என்ன, ஏ ப்ளஸ் பினா என்ன, இந்த மாதிரி சில கண்டிஷனை கொடுத்துட்டான். ரைட்டாப்பா. இப்போ ஃபைனலாக அவன் என்ன கொஷின் கேட்குறான்னா இந்த டைப் சொல்கிறான். ரைட்டாப்பா. இது எப்படி திரும்ப எழுதணும்? ஃபஸ்ட்டு தந்தனே பிரித்து எழுதுங்க. பி பர்சன்டேஜ் கியூனா என்னென்னு படிங்க. ரெண்டாவது என்ன படிக்கணும்? கியூ ப்ளஸ் ஆர்னா என்னென்னு படிங்க. கடைசியாக ஆர் மைனஸ் எஸ்னா என்னென்னு படிங்க. ரைட்டாப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்க போகிறீங்க. அவங்க கேட்ட கொஷின் இதான்பா, பி பர்சன்டேஜ் கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எஸ். இதை தனியாக பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு பி பர்சன்டேஜ் கியூ இதை தனியாக எழுதிக்கோங்க. அப்புறம் கியூ ப்ளஸ் ஆரை தனியாக எழுதிக்கோங்க. அப்புறம் ஆர் மைனஸ் எஸ் எழுதிக்கோங்க. இது ஓகே பாருங்கள். எழுதியாச்சா? இப்போ படிங்கப்பா. பர்சன்டேஜ்னால் என்னவா சொல்கிறான் இதில் படிங்கப்பா. பர்சன்டேஜ்னால் என்ன சொல்கிறான்? ஏ பர்சன்டேஜ் பி என்றால் என்னவா சொல்கிறான்? ஏ ஆனது பியின் கிழக்கு திசையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த ஏவை பியை அடிச்சுட்டு நம்ம என்னவா மாற்றிக்கணும்? பி பர்சன்டேஜ் கியூனா இந்த ஏவை பியை அடிச்சுட்டு நீங்கள் என்னென்னு எழுதிக்கணும்? இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன எழுதிக்கணும்? பின்னு எழுதிக்கணும். இந்த பி அடிச்சு நம்ம என்ன மாற்றிக்கணும்? இவ்வளோதான் விஷயம். புரியுதா பாருங்கப்பா, ஐடியா புரியுதா? ஏ பர்சன்டேஜ் பினா ஏ ஆனது பியின் கிழக்கு திசையில் உள்ளது. நீங்கள் அந்த ஏ பியை அடிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்? பி கியூன்னு எழுத சொல்கிறான். அப்போ உங்கள் ஏவோட இடத்துல பி எழுதுங்க, பியோட இடத்துல கியூ எழுதுங்க. இப்போ படிங்கப்பா. அப்போ பி பர்சன்டேஜ் கியூ என்றால் என்னப்பா சொல்கிறான்? பி ஆனது கியூயின் கிழக்கு திசை. அப்படின்னா என்னப்பா? கியூவோட கிழக்கு திசை எது? இதானப்பா கியூவோட கிழக்கு திசையில் யாருப்பா இருக்காங்க? அவ்வளோதான்ப்பா. இது ஓகே பாருங்க. பி ஆனது கியூயின் கிழக்கு திசையில் உள்ளது. ஓகேவா? புரியுதா? எப்படி இது ஆரம்பிச்சிருக்குன்னு புரியுதா? கேள்வி பொறுமையாக படிங்க. ரெடி, எல்லாத்தையும் படிக்கணும்னா என்ன கேள்வியோ அதை ஃபஸ்ட்டு அழகாக பிரித்து எழுதிக்கோங்க. ரைட்டா? பிரித்து எழுதிட்டு பர்சன்டேஜ்னா என்னென்னு படிங்க. ஏ பர்சன்டேஜ் பி என்றால் ஏ ஆனது பியின் கிழக்கு திசையில் உள்ளது. பாருங்கள், நமக்கு என்னவா சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில்? ஏ பர்சன்டேஜ் பினா ஏ இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பி. இதை பின்னு எழுதுங்க, இதை கியூன்னு எழுதுங்க. ரைட்டா? கியூவோட ஈஸ்ட் சைடில் பி இருக்கும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டீங்களா? ரைட். சரிப்பா, ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கப்பா. ஸோ ப்ளஸ்னா என்னப்பா சொல்கிறான் பாருங்கள். ப்ளஸ்னா என்ன சொல்கிறான் பாருங்கள் பாருங்கப்பா. ப்ளஸ்னா என்ன சொல்? ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ ஆனது பியின் வடக்கு திசையில் இருக்கான். இப்போ நீ என்னப்பா மாற்றணும் பார்த்துருங்க. அவன் என்ன சொல்கிறான்? கியூஆர் அவ்வளோதான். இதை அடிச்சுட்டு இதை கியூன்னு எழுதுங்க, இதை ஆறுன்னு மாற்றுங்க. நீ கொஷினில் மாற்றாதீங்க மாதிரி தனியாக எழுதுங்க. கொஷினில் போய் அடிச்சுட்டு இருக்காதிங்க. ரைட்டா? புரியுதாப்பா. இப்போ நம்ம என்னப்பா படிக்க? கியூ ப்ளஸ் ஆர் என்றால் அவன் என்னப்பா கொடுத்துருக்கான்? ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ ஆனவர் பியின் வடக்கு திசையில் உள்ளார். அப்போ கியூ ப்ளஸ் ஆர் என்றால் கியூ ஆனவர் உங்கள் ஆரின் வடக்கு திசையில் உள்ளார். ரைட்டாப்பா? இங்கே பாருங்கப்பா, பேசாதுப்பா, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ கியூ ஆனவர் ஆறின் வடக்கு திசை. அப்போ ஆறின் வடக்கு திசையில் கியூ இருக்கணுமாப்பா. அப்போ ஆறு எங்கேப்பா வரணும்? கீழே வரணுமா மேலே வரணுமா? ஆறின் வடக்கு திசையில் கியூ இருக்காரு. இப்போ நான் மாற்றிட்டேன், இந்த ஏபி பதிலாக மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல கியூ, இந்த இடத்துல ஆறு. அப்போது கியூ ப்ளஸ் ஆறு என்றால் கியூ ஆனவர் ஆறின் வடக்கு திசையில் உள்ளார். பாருங்கப்பா. இப்போ என்ன எழுதணும்? ஆறின் வடக்கு திசையில் கியூ ஆனவர் உள்ளார். இது புரியுதா பாருங்க? வடக்குனா மேலே. ஓகே, கியூ ஆனவர் ஆறின் வடக்கு திசையில் உள்ளார். ஓகேவா? என்ன டவுட் இருக்கா? அவன் கொடுத்த கண்டிஷனு ஏ ப்ளஸ் பின்னு சொல்கிறான். அந்த ஏபியை அடிச்சுட்டு அவன் என்ன லெட்டர் சொல்கிறானோ அதை மாற்றி சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை எப்படிப்பா சொல்லணும் சொல்லுங்கள்? ஆர் மைனஸ் எஸ்னா நம்ம இது எதில் போய் பார்க்கணும்? மைனஸ்னா எங்கேப்பா இருக்கு? அப்போ ஏபி அடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்னப்பா மாற்றணும்? இந்த இடத்துல ஆர் எஸ்ன்னு மாற்றிங்கப்பா. அப்போ இந்த இடத்துல ஏ அடிச்சுட்டு ஆர்னு எழுதுங்க, பி அடிச்சுட்டு எஸ்ன்னு எழுதுங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ படிங்கப்பா. ஆர் ஆனவர் எஸ்ஸின் மேற்கு திசையில் உள்ளார். ரைட்டாப்பா? எஸ்ஸோட மேற்கு திசையில் ஆர் இருக்காரம்பா. ரைட்டா? அப்போது வந்து எஸ் எங்கேப்பா வரணும்? ஆர் ஆனவர் எஸ்ஸின் மேற்கு திசையில் உள்ளார். ரைட்டா? அப்போது மேற்கு திசைனா இதானப்பா மேற்கு திசை. அப்போ எஸ் வந்து எங்கே வருவார்?
அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைனா எஸ் இங்கே போடுறதா இல்லை எஸ் இங்கே, ஏன்னா நமக்கு திசை பற்றி சொல்லலை. நமக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறான், ஆறானவர் எஸ்ஸின் மேற்கு திசையில் உள்ளார் இதான் சொல்லியிருக்கான். நீ எஸ் எங்கே வேணாலும் போடலாம், அது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். தூரம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அது மெஷர் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டில் வருவார், இங்கே வருவார், அங்கே வருவார்னு சொல்லலாம். நமக்கு அந்த திசை எழுதிடலாம், தூரம் தெரியாது, அதனால் அது ஒரு ஐடியா நமக்கு தெரியாது. அதனால் எஸ் எங்கே வேணாலும் வரலாம், அவ்வளோதான். இப்போ கேள்வி என்ன கேட்குறான் பாருங்கப்பா. ஓகே, எஸ் என்பவர் என்ன கொஷின் கேட்குறான், விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்டுக்கு. இது ஈஸிப்பா, நீ எப்படி பார்த்தாலும் ஒரே விஷயந்தான். நீ எஸ்ஸை இங்கே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, அந்த திசை நமக்கு மாறப்போகிறதில்ல எப்படியா இருந்தாலும். பாருங்கப்பா, இதானப்பா டிஸ்டன்ஸு. ஓகே, இதானப்பா டைரக்ஷன் பார்க்க போகிறோம். இது என்ன டைரக்ஷனில் வரக்கு பார்த்து சொல்லுங்கப்பா. ஆ, அவ்வளோதான்ப்பா. கியூஐ பொறுத்து அப்படின்னா கியூவிலிருந்து, கியூஐ பொறுத்துனா கியூயிலிருந்து எஸ்ன்ற திசை எங்கே இருக்குன்னு கேட்குறோம். ஓகே, கியூஐ பொறுத்துனா ஃப்ரம் கியூன்னு சொல்லணும். கியூவை பொறுத்து பார்க்கும்போது அப்படின்னா கியூயிலிருந்து பார்க்கும்போது எஸ் என்பவர் எந்த திசையில் நிற்கிறார். இது என்ன டைரக்ஷன்பா, கீழே கீழே வந்து என்ன சொல்லுங்க, சவுத்து. இது ஈஸ்ட்டு, அதுக்கு நடுவில் என்ன வரும், சவுத் ஈஸ்ட். அப்போ தென்கிழக்கு.